ஹரணமபர்வதீபதயேஹரகரமஹாதேவ தென்னாடுடைய சிவனை புற்றே நாற்றவர்க்கும் இறைவ புற்றே தாரமர்க்குன்றையும் ஷெண்பகமாலையும் சாத்தும் தில்லையூரம்பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற ஷீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. எல்லாமல்ல விஷாலக்ஷி அம்பாள் உடனமர் காசிநாத சுவாமியின் வற்றாத தனிப்பெரும் கருணையனாலே நமது நவராத்திரி என்ற சொல்லக்கூடிய மகா உற்சவத்தின் விளக்கமானது இப்பொழுது சேவிக்கப்படுகின்றது. இன்று 5வது நாளாக நவராத்திரியின் உற்சவத்தின் கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமிக்கு பூஜை 5வது நாளாக பூஜை செய்கின்றோம். முதல்ல சொல்வது போலே அம்பாள் வந்து இதெல்லாம் நமக்கெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொண்டு இருக்கின்றால் நாம் இதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக மகாலட்சுமிக்கு நல்லபடியாக பூஜை செய்ய வேண்டும். மகாலட்சுமி நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும். நமது ஆலயத்தில் ஆகட்டும் வீட்டிலே ஆகட்டும் மகாலட்சுமி வந்து அவர் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மகாலட்சுமியை பூஜை செய்து அந்த அனுகிரகத்தை, ஏன்னா மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்கு அதாவது மகாவிஷ்ணு மயங்கி கொண்டு இருக்கின்றாராம், அதுக்கு வந்து ஒரு இதே உண்டு. ஏன்னா அவர் வந்து அவர் உறங்கி கொண்டிருக்கிறதே மகாலட்சுமி தன் திருப்பாதத்தை பிடித்து கொண்டிருக்கிறதுனாலே, தன் பிடித்தது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கின்றனாலே மகாவிஷ்ணு உறங்கி கொண்டு இருக்கின்றார் என்று சொல்வார்கள். அது ஒரு கீர்த்தனையே உண்டு, மயக்கத்துக்காரண லட்சுமியின் கையில் தானே என்று. அதுபோல் நமது மகாலட்சுமி நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து நல்லபடியாக அன்னைக்கு இருக்கக்கூடிய சுவாமிக்கு மலர்கள் வந்து குங்கும பூ சாத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நைவேத்தியம் வந்து பால் பாயசம் என்று சொல்லுவார். நீங்கள் கேட்கலாம், சுவாமி குங்கும பூ வந்து நம்ம இதனால் எவ்வளோ முடியுதோ அது கொஞ்சமாவது சுவாமி மேலே சாத்துறது வழக்கம் உண்டு. அதுக்கு அன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பால் பாயசம். இதை செய்து நாம் பூஜை செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று ஐதீகம். என் பேர் ஐயா சுவாமி, இங்கே காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் பூஜை செய்கின்ற இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப அற்புதமான முறையிலே இந்த மனஸ் தொலைக்காட்சி என்று சொல்லக்கூடியவர் இவங்க வந்து ரொம்ப அற்புதமான முறையிலே இந்த ஆன்மீக நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டுருக்காங்க. இதை அனைத்து மனஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த இந்த நவராத்திரி விழாவைக்கு எல்லாரும் நவராத்திரி பண்ணணும். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் கண்டு கழித்து அந்த அனுகிரக அம்பாலோட அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று இந்த மனசு தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் வணக்கம்.